ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு விஸ்விக் ஹோம் கிராஃப்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி தேங்காய் ஓட்டை வச்சு இந்த செரியல் மாஸ்க் பெயிண்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய பொருளெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கீழே போட வேண்டிய தேங்காய் ஓட்டை, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, தேங்காய் ஓடுன்னு சொல்லுவாங்க, சரட்டன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் போதும். அது வந்து இப்படி நல்லா ரவுண்ட் ஷேப், ரொம்ப ஷேப்பாக தான் கட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்கள் எனக்கு எப்படி உடஞ்சிருக்குதுன்னு. இந்த மாதிரி உடஞ்சிருந்தால் கூட பரவாயில்லை. அதை வந்து சாண்ட் பேப்பர் அப்படின்ற அந்த பேப்பரை வச்சு நான் வந்து இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக வந்து அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டேன். அது எடுக்கையில் லைட்டாக அந்த ஓடு வந்து லைட்டாக வந்து உடஞ்சிடுச்சு. நான் அதை வந்து திருப்பி நான் ஃபெவிக்விக் வச்சு நான் திருப்பியும் வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஒட்டின பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டு, நம்மளுக்கு விருப்பப்பட்ட எல்லோ கலர், ரெட் கலர், எந்த பெயிண்ட்டில் வேணாலும் நம்ம ஆர்ட் வந்து வரையலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து வரைய போகிற ஃபேஸ் என்ன ஃபேஸ் வரைய போகிறேன்னு சொன்னால், ஒரு ஆண் முகம்தான் வரைய போகிறேன். அதனால் மேலே வந்து அவங்களோட அந்த ஒரு துண் இது மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் இடத்த விட்டுட்டு கீழே வந்து ஃபேஸுக்கு மட்டும் நான் ஆரஞ்சு கலர் வந்து பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். என்ன பெயிண்ட்னா அக்ரெலிக் பெயிண்ட் தான், அக்ரெலிக் பெயிண்ட் தான் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து முகத்துக்கு ஃபேஸ்க்கு ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அது இந்த மூணு கண் அந்த பகுதி இருக்குது பாருங்களேன், அந்த இதை வந்து எடுத்துருக்கிறேன். அது எனக்கு வந்து எடுக்கையில் ஒன்றும் தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வராதுன்னு நினச்சி நான் எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் எடுத்து அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதா இருந்தால், அந்த ஆர்ட் வரைய போகிறதா இருந்தால், நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதோட அடுத்த ஆப்போசிட் பகுதியில் வரைங்க. அது வரைஞ்சா தான் நல்லாயிருக்கும். நான் லேடி ஃபேஸ் வந்து அந்த இதில் தான் வரைஞ்சேன், நல்லா இருந்துச்சு. இதில் இந்த ஃபேஸில் வரையில் கொஞ்சம் அந்த மூக்கு பகுதியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு. ஸோ எனக்கு அது பிடிக்கல, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பகுதி எடுத்துக்க வேண்டாம். அப்படியே எடுத்துக்கிட்டால் கூட வீட்டில் கிளே இருந்துச்சுன்னா அதை வந்து கிளேவை வச்சு அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக நல்லா மறைச்சிட்டு அப்புறம் நீங்கள் வந்து வரைய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு பூரா நான் அந்த ஆரஞ்சு கலர் அடிச்சிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து தலப்பாக, அந்த தலப்பாக இது இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நான் இப்போ க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து இதுவும் உங்களோட இஷ்டம் தான், எந்த கலர் வேண்டாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன், அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டிசைனும் கொடுத்துக்கறலாம். அது வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப இதாக கொடுக்கல, நான் சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணலான்ட்டு. இந்த ஆர்ட் வந்து வந்து கிளேயில் பண்ணுவாங்க, நல்லா ஒரு நம் மாஸ்க்கு சைஸ்க்கு பெரிய பெரிய சைஸில் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சுவத்தில் வந்து ஓவியமாக வரைவாங்க. இது வந்து நிறைய பொம்மையெல்லாம் செய்வாங்களாமா இந்த ஆர்ட்டில். நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொட்டாங்குச்சியில் செய்யலாம், சாரி இது தேங்காய் ஓட்டில் செய்யலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இது குட்டியாக இருக்கும். இதை வந்து வீட்டில் வந்து வால் டெக்கரா யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் வால் டெக்கரா யூஸ் பண்ணையில். இது வந்து பாருங்கள், நான் வந்து தலையில் அந்த முண்டா இருக்கு என்ன சொல்கிற தலப்பாகை, அதை வந்து நான் கட்டி வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து காது, அந்த காது பக்கம் கொஞ்சம் கிருதாக இருக்கும் இல்லையா அது, அப்புறம் கண் முதலாம் வந்து எடுத்த உடனே பெயிண்டில் பண்ணிட்டோம்னா தப்பாகிடும் இல்லையா, அதுக்காக நான் வந்து ஸ்கெட்சு யூஸ் பண்ணுறேன். ஸ்கெட்சு யூஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நான் வரைஞ்சிட்டு அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறலான்றதுக்காக பண்ணுறேன். அதனால் இப்போ வந்து கண், இந்த இதில் வந்து என்னென்னா கண்ணெல்லாம் வந்து நல்லா நான் பெருசு பெருசாக இருக்கும், இதுதான் அதோட சிறப்பேவும், நல்லா பெருசாக கண் அதோட மூக்கு எல்லாமே வாய் எல்லாமே வரைஞ்சிட்டு அடுத்த கடைசியாக வந்து நான் வந்து அக்ரலிக் பெயிண்டில் வந்து பெயிண்ட் பண்ணுறேன்.
இப்போ நான் வந்து பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த காதோரமாக கொஞ்சம் முடி கிருதா எல்லாத்துக்கும் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டை வச்சு நான் அதுக்கு வந்து கலரிங் பண்ணுறேன், கலர் பண்ணிடுறேன். அதே மாதிரி கண், புருவம், மூக்கு, மீசை, வாய் எல்லாத்துக்கும் வந்து பிளாக் கலரை கொடுத்து கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து வந்து இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கலரில் நம்ம பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலரில் கொடுத்துக்கறலாம். இது வந்து அது கம்மல் காதுக்கு மேலே கொஞ்சம் பிளாக் கலரில் கொடுத்துருக்குறேன். அடுத்து ஒயிட் கலரில் கொடுக்கல, அது கம்மல் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ வந்து புருவத்துக்கு கொடுக்குறேன், புருவம் கண்ணுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த ஆர்ட் வரைகிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஒவ்வொரு பெயிண்ட்டும் காஞ்ச பிறகு அடுத்து அடித்தோம்னாக்கும் நம்ம கையிலையோ இல்லை அதில் எதுவும் இழுகிடாமல் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஒரு பெயிண்ட்டும் காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ நான் வந்து கம்மலுக்கு பிளாக் கலர் கொடுத்தேன் இல்லையா, அடுத்து நான் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் கண்ணுக்கு ஒயிட் கலர் கொடுக்குறேன். நல்ல பெரிய கண்ணாக வரும், நல்ல ஒயிட் கலர் கொடுத்துட்டு அடுத்து வந்து உள்ளே வந்து கருவிழிக்கு வந்து பிளாக் கலர் கொடுப்போம். இப்போ ரெண்டு கண்ணுக்கும் ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ அவங்க நாமம், அந்த நாமத்துக்கு நான் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்குறேன். இதை வந்து ஒயிட் கலரில் கொடுத்துட்டு நடுவில் ரெட் கலர் அந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து பிங்க் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஒத்தட்டுக்கு நான் வந்து கொடுத்துருக்குறேன். இது வந்து ரெட் கலர், உங்களோட சாய்ஸ் தான், எந்த கலர் வேண்டாலும் கொடுக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து கண்ணுக்கு லைட்டாக அந்த கண்ணு சைடு வந்து ரெட் கலரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோதான் பெயிண்டிங் வந்து முடிச்சிருச்சு. இது வந்து இது பாருங்கள், இது வந்து அந்த கொட்டாங்குச்சி அந்த செரட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடு இருந்தால் அந்த இதில் செஞ்ச ஃபேஸ் இது சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது. இது வந்து அந்த மூணு கண் இருக்கிற சைடு செஞ்சதுனால கொஞ்சம் மூக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ வந்து வார்னிஷ் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். வார்னிஷ் அப்ளை பண்ணோம்னாக்கும் நம்ம வரைஞ்ச ஆர்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் தூசியாகி பிளாக் அடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வார்னிஷ் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வாவ், ஒரு சூப்பரான, அதுவும் நம்ம தேங்காய் ஓட்டில் செஞ்ச ஒரு செரியல் மாஸ்க்கு நம்ம செஞ்சுருக்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இப்படியே வச்சாலும், இப்படியே வந்து நம்ம வீட்டில் ஆணியில் மாட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நம்ம போர்டு
வீட்டில் வந்து போர்டு மாதிரி பண்ணி அந்த போர்டில் இதை ஒட்டி வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம என்ன பண்ணலான்னா பின்னாடி வந்து கார்ட்போர்டில் நல்லா இந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணி பேக் சைடில் ஒட்டிட்டு அடுத்து வந்து டபுள் டேப் ஒட்டி நம்ம எந்த இடத்துல ஒட்டணுமோ அந்த இடத்துல ஒட்டலாம். அதுவும் அழகாக இருக்கும். நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலை, ஏன்னா டைம் ரொம்ப போயிடுச்சுன்றனால இதோட முடிச்சுட்டேன். இதுவே நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். வரைகிறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பென்சில்லையோ இல்லை ஸ்கெட்ச்லேயோ வரைஞ்சிட்டு அடுத்து நம்ம கலரிங் பண்ணோம்னாக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு ரொம்ப அழகான கிராஃப்ட்டு, வீட்டில் இதை வந்து வச்சோம்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபேஸில் வந்து லேடி ஃபேஸ் நல்லா இருந்துச்சா ஜென்ஸ் ஃபேஸ் நல்லா இருந்துச்சான்றதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், பாய் பாய்.